அப்படி நிகழ்ச்சியில் எங்களுடைய மரியாதைக்குரிய குமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. சர்வம் வணக்கம். நம்முடைய மரியாதைக்குரிய புரட்சி தாய் சின்னம்மா, ஒன்றிணைவோம் வென்றிணைப்போம் என்று நாளைக்கு தொண்டர்களை சந்திக்க போகிற செய்தி வந்திருக்கிறது. முதல் கட்டமாக உங்களுடைய கருத்தை நம்முடைய இளந்தமிழும் ஐயா ராமசுவாமின்னு சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அது அவர்கள் துணிச்சலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். மிகவும் வரவேற்கக்கூடியது. தொண்டர்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தாய் தந்தையை இழந்த ஒரு குடும்பத்தில் ஆதரவற்று நிற்கிற குழந்தைகள் எப்படி பரிதவிக்குமோ அதை போல் அதிமுக தொண்டர்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நாங்கள் போட்டி போடுறதில்லைன்னு இவங்க வெட்டி பெரிய மார்த்தட்டி ஒரு செய்தியை அறிவிச்சிருக்காங்க. அதை நினச்சி மக்களெல்லாம் கொதிக்கிறார்கள். ஒரு மாபெரும் இயக்கம், திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது போல் ஒரு மாபெரும் இயக்கம், இந்தியாவிலே ஒரு பெரிய இயக்கம், எல்லா சர்வ ஜாதி மதத்தினரும் உரிமை கொண்டாடக்கூடிய என்னுடைய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். அதிமுக அவர் ஆலவிருட்சமாக இருந்தது. அந்த எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய எவ்வளவு பெரிய ஆசையோடு எவ்வளவு பெரிய லட்சியத்தோடு அந்த இயக்கத்தை ஆரம்பித்திருப்பார்கள். அவர் சொந்த சொத்துக்களை அதுக்கு அலுவலகத்துக்கு கொடுத்து அது நடந்து கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர், மாமனிதர் நடத்தின இயக்கத்தை அதிமுக இல்லைன்னா நமக்கு முகவரியே இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு அவங்க அதில் இருக்கிறவங்களுக்கு அதிமுக தான் இவங்களுக்கு முகவரி, இவங்க அதிமுகவுக்கு முகவரி. சாதாரணமாக இருந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு படிப்படியாக வந்து அது எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் சரி அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணது அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்தது பூரா சசிகலா அம்மையார் தான். அதாவது முதலமைச்சர் இருந்தாங்கன்னா கூட அவங்க செலெக்ஷன் தேர்தல் மாநில தேர்தலாக இருக்கட்டும் மத்திய தேர்தலாக இருக்கட்டும் வரும்போது அவங்கள செலக்ட் பண்ணி செலெக்ஷன் கமிட்டி அவங்க எடுக்கிற முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னால் அது டிக் ஆகிற மாதிரி அப்படி தானே இருந்தது. அந்த மாதிரியாக சிறந்த ஆளுமைகளை செலக்ட் பண்ணி இந்த ஆண் ஒரு மிகப்பெரிய வெற்றி. சரி, ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் இப்போ மறந்துருந்து கொஞ்சம் சொல்ல போகிறேன். சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு காலத்தில் பேசப்பட்டது. சோசியல் ஸ்டேட்டஸ் இந்த அம்மாவோட யாருக்கும் இருக்கிறதாக எனக்கு தோணலை. அந்த காலத்திலே ஒரு அரசியல் தலைவர் கல்யாணத்தில் கருணாநிதி, அன்றைக்கி இருந்த தலைவர் கருணாநிதி, கருணாநிதி தலைமையில் அவங்க கல்யாணம். அந்த கல்யாணம் அப்படி ஒரு தலைவருக்கு வந்து நிறைய அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிட்ட ஒரு கல்யாணம் எந்த அளவில் இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு சாதாரணமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த காலம் அப்போ அது பெரிய பிரபலமான குடும்பத்துக்கு தான் அது கிடைக்கும். திராவிட இயக்கத்தினுடைய ஆரம்பம் அப்படி ஆரம்பித்து அவர்கள் அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் அந்த அம்மையாரோட 30-35 ஆண்டு காலம் இருந்து ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து இவங்க இல்லைன்னா அந்த ஆட்சி இத்தனை வருஷம் இருந்திருக்கவே முடியாது. அதிமுக ஆட்சி அப்பேற்பட்ட ஒரு அயன் லேடி அந்த அம்மா. அவங்க எடுக்கிற முடிவு எல்லாம் நம்ம அப்பப்போ பேப்பரில் படிச்சிருக்கோம், நான் ஒன்றும் மிகைப்படுத்தலை. பேப்பரில் அந்தந்த காலகட்டத்தில் 2014, 2013, 2012, 2008, 2004, 2005, 1996 நம்ம படித்திருக்கிறோம் எல்லா விஷயத்தையும். எல்லா விஷயத்துலையும் என்னென்ன நடந்திருக்கிறது, சின்னம்மான்னு எப்படி சொல்லப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். படித்ததை தான் வச்சு பேசுகிறோம், நமக்கு நேரடி தொடர்பு இல்லை, நாங்கள் கூட படித்ததை வைத்து பேசுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு அந்த அம்மையாரை அவங்க பதவியில் உட்கார வச்சுட்டு போனதுக்கு பிறகு அவங்க நடந்துகிட்ட முறைகள் அதை நான் இப்போ திரும்ப சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். சரி, அந்த மாதிரி பலமுறை பதிவு செய்திருக்கிறேன் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் விட வருத்தம், எனக்கு நீதித்துறை மேலே இதில் ரொம்ப வருத்தம். நான் அதை மனசார சொல்ல போகிறேன். நீதித்துறை எனக்கு டேமேஜ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, டேமேஜ் பண்ணவும் நோக்கமும் இல்லை எனக்கு. அதாவது எம்ஜிஆருடைய பயிலால் அவருடைய அனுபவத்தில், திமுகவில் அவருக்கு இருந்த அனுபவம், அவருக்கு ஏற்பட்ட அநீதி, அதன் அடிப்படையில் அவர் திரு என் சி ராகவாச்சாரியிடம் சொல்லி அந்த சட்ட விதிகளை பொதுச்செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று திருத்தியது எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த அரசியலமைப்பு கட்சியிலும் கிடையாது. அந்த ட்ரஸ்ட் ஆக்ட், அதாவது 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அந்த இதில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அவர் திருத்தியிருக்காரு. திருத்தினா என்ன பண்ணியிருக்கணும், தேர்தல் ஆணையம் இல்லைக்க இது மாதிரி இதுக்கு எங்கள் இதெல்லாம் கிடையாது, இது வந்து ரூலில் இது கிடையாது, அப்படி வைக்க முடியாது, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அது ப்ராக்டிகலி இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எக்ஸாக்ட் சொல்லி அதை திருத்தத்தை சொல்லியிருக்கணும். ஆனால் பயிலாவை அட்மிட் பண்ண அதே தேர்தல் ஆணையம் அந்த கிளாஸுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. நீதிமன்றம் அந்த கேஸ் போகிறது, அந்த நீதிமன்றத்தில் கேஸ் போனால் நீதிமன்றமாக அதனுடைய லீகல் வேலையை பார்த்துருக்கணும். ஒரு ஒருத்தர் ஸ்தாபகர், அவர் மிக பவர்ஃபுல் மேன் அந்த மாநிலத்தில்,
அவர் கொடுத்த பயிலாக நம்ம அட்மிட் பண்ணியிருக்கோம், தேர்தல் ஆணையம் அட்மிட் பண்ணியிருக்கிறது. அதுலேயே கொஸ்டின் வருது, அந்த இடத்த தான் கொஸ்டின். இந்த கேஸ் இந்த மொத்த கேஸுக்கு காரணமே அந்த இடம் தான் முடிச்சு. அந்த இடத்துல அதில் இருக்கிற வேல்யூ என்ன, லீகலாலிட்டி என்னுடைய அதுக்குரிய வேல்யூ என்ன, அந்த வேல்யூவை நம்ம எப்படி பார்த்துருக்கோம், அவர் விருப்பம், அவர் சொத்து, அந்த ஃபவுண்டரோட சொத்தில் தான் இந்த கட்சி இருக்கிறது, இதை நம்ம பரிசீலிக்கணுங்கிற முடிவை எந்த நீதிமன்றம் எடுக்கலை. இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் எடுக்கலை, உச்சநீதிமன்றம் எடுக்கலை. அது பெரிய அன்ஃபார்ச்சுனேட். நீதித்துறைக்கு மேலே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அது அந்த முடிவை ஒரு நீதிபதிக்காக தோணலை அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தம். ஒன்று, இப்போ இந்த இவ்வளவு நடந்து இந்த 10 தேர்தல் நடந்திருக்கிறது. எல்லா தேர்தலையும் திரு எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தெளிவிருக்கிறார். சொந்த வார்டு எலெக்ஷனில் கூட ஜெயிக்கலை. இப்போ இந்த நிலைமை இருக்கும் பொழுது வில்லிவாக்கம் பை எலெக்ஷன் வருது, சாரி விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வருகிறது. விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் ஒரு நான் அதாவது எதிர்த்து போட்டிட்டு நாம் ஜெயிப்பேங்கிற ஒரு அறிக்கை கூட விட முடியலையே. அப்போ தொண்டர்களுக்கு எப்படி மனவழி, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க இந்த கட்சியை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதாவது எப்படி ஜெயிச்சா வெற்றி தோல்விங்கிறது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி பெருசாக ஜெயிக்கிறதாக இருந்தாலும் கூட தெம்பு இருக்குது இவருக்கு, எடப்பாடிக்கு தெம்பு இருக்குன்னா அதை மக்கள் நம்பணும் இல்லையா. ஒரு தெம்பு இருக்குது, இன்னும் அவர் சோர்ந்து போயிடல அப்படின்னா அது கூட கொடுக்க முடியாமல் சோர்ந்து போய் இவங்க 4-5 பேர் சேர்ந்து அறிக்கை விட்டுக்கிட்டு நாங்கள் போட்டிடலைன்னு சொன்னால் அதிமுக கட்சி இல்லைங்கிற மாதிரி தானே மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது மிக துணிச்சலான, மிக சாதுரியமான முடிவு. மக்கள் அவங்க பின்னால் அணிதருவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. குமார் ஐயாட்ட ஒரு கேள்வி, இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் பொதுவாக பிரச்சனைகளை தாண்டி எல்லா நிலைகளும் உயிரோடும் மூச்சோடும் சில தொண்டர்கள் எல்லா கட்சிக்கும் இருப்பார்கள், எல்லா கட்சிக்கும் இருப்பார்கள். அப்போ அதிமுகவினுடைய இந்த மாதிரி ஒரு வலிமையற்ற நிலையை அதன் அடிப்படைத்துவமான தொண்டர்கள் 1973 ஐயா மாயத்தேவருடைய காலத்திலிருந்து இதுகாரம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார், அப்படி மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப நானும் சொல்லிட்டேன், கொதிச்சு போயிருக்காங்க. இது இந்த அதாவது என்ன நினச்சாங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் அண்ணா, ஏன்னா இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் இந்த டேர்ம் இருக்கிற திமுக ஆட்சியை போல் வெறுப்பு, மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி வேறு எந்த ஆட்சிக்குமே இருந்தது. அவ்வளோ எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும் டேக்ஸு, பத்திரப்பதிவுத்துறை எல்லாத்துலேயும் போட்டிருக்க அட்டை, ரொம்ப மோசமான நடவடிக்கையால் நிர்வாக கோளாறு மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியிலையும் அதே கட்சிக்கு அதே அவங்கள தேர்ந்தெடுக்கிற நிலைமை மக்களுக்கு ஏற்பட்டுருக்குது. அப்போது இங்கே அதிமுகவில் ஒற்றுமை இருந்தால் அது நடந்திருக்காது. ஒற்றுமை இருந்திருந்தால் 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறது அதிமுக இந்த எம்பி எலெக்ஷனில். என்ன அதிமுக பதிவான ஓட்டு 88 லட்சம். அதே சமயத்தில் திமுகவுக்கு பதிவாக இருக்கிற ஓட்டு 1.16 கோடி. காங்கிரஸ் 44 லட்சம் ஓட்டு வாங்கி அத்தனை எம்பி ஆகியிருக்காங்க. அப்போ இது வெறும் சீமான் ஒரு வாயை வச்சு, வாய் தான் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த வாயை வச்சு அந்த கருத்துக்கு உள்ள இளைஞர்கள், அந்த கருத்தை ஏற்கிற இளைஞர்கள், அது நடக்குது நடக்காதது சரி தப்பு அதுக்கால் அதான் தாண்டி அந்த கருத்துக்கு ஒரு இளைஞர்கள் இருக்காங்க நாட்டில். எல்லா கருத்துக்கும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த இளைஞர்கள் போட்ட ஓட்டை வச்சு அவரும் கிட்டத்தட்ட 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். 8% ஓட்டு வாங்கியிருக்கு, தேசிய கட்சி ஆகியிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த இவ்வளோ பெரிய கட்சி, இத்தனை வரலாறு படைத்த கட்சியை, தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சியை இப்படி ஒரு எலெக்ஷனில் நான் போட்டியிட மாட்டேன்னு ஒரு குழு அறிவிக்குதுன்னா அப்போ இதை விட ஒரு வேடிக்கை வேறு என்ன இருக்கு? ஒரு குழுன்னு சொல்கிறீங்க, ஒரு குழு அறிவிக்கிறது, ஒரு குழு தான் அது ஒரு குழு தானே. இப்போ இவங்க இவ்வளவும் போயிருக்காங்க இல்லையா. இந்த எடப்பாடி நான் கூட எதிர்பார்த்தேன் 4-ஞ்சாந்தேதிக்கு அப்புறம். நான் இப்போ இதுக்கு முன்னால் ஒரு 2 பதிவுக்கு முன்னால் நம்ம பேசியிருக்கும்போது 4-ஞ்சாந்தேதி இவங்கெல்லாம் ராத்திரி உட்காந்து இதே அமர்வில் மேலே மொட்டைமாடியில் யோசிச்சு பார்ப்பாங்க நமக்கு இந்த முக்கியத்துவம் எப்படி வந்தது, நம்மளை மக்களுக்கு எப்படி தெரியும், இவ்வளோ பிரபலம் நமக்கு எதுலேருந்து கிடச்சிது, இதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, இந்த ஆபத்தில் ஏதாவது நியாயம் இருக்கா, இப்படி ஒரு தனி மனிதர் நினச்சி அவருக்கு பின்னால் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா இது என்ன ஆகும், இந்த இயக்கத்தை இவ்வளோ நாள் கட்டி காத்து வந்தாங்களே அவங்களுடைய மனநிலையை நம்ம பார்க்க, நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம நோகடிச்சு விட்டோமே, ஆகையினால இனிமேல் இது எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் இது சரியாக வரும், இது யார் சேர்ந்தால் யாரை இதை சப்போர்ட் பண்ணால் இந்த இயக்கம் திரும்ப எழுந்து நிற்குங்கிற முடிவை அவங்க எடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு, எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு வந்து பேசி அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பி நாங்கள்லாம் கூடுறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மறுநாள் நிலைமை மாறிடும். வலிமை சட்டம் சொல்கிறது அரசியல் கட்சியினுடைய அமைப்பு முறை
சட்ட பாதுகாப்பு எல்லாம் இப்படி தான் இருக்கிறது. வலிமையான இந்த நிலைமை வந்துடும் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் அறிவிக்கிறது வரைக்கும் இவ்வளவு 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 தூரம் இருந்ததுங்கிறது ரொம்ப பலகீனமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி என்பது இதில் வெளிப்படுத்துகிறது. ரொம்ப பலகீனமான நிலையில் இருக்கிறாரு அந்த அணி. அந்த அழகான கருத்து. பல வேறு விஷயங்களை திரு குமார்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு அறிக்கையினுடைய ஒரே ஒரு சிட்டிங்கில் இயக்கம் 20% 48-50% மாறும். அந்த வரலாற்றை நான் சொல்ல போகிறேன். ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். போன தேர்தலில் இதே விக்கிரவாண்டியில் எவ்வளோ வாங்கியிருக்கு தெரியுமா அதிமுக? 35% ஓட்டு விக்கிரவாண்டியில். அந்த 35% வாக்கு வாங்கியிருக்கிற இடத்துல இவங்க தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? இதை இந்த கேள்வி நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க என்னட்ட இல்லை? எடப்பாடி. எடப்பாடி டீம் இல்லை, ஒட்டுமொட்ட அதிமுக தொண்டர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லோரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நான் அந்த 11 தொகுதியில் தோல்வி, 11 முறை அதிமுக தோல்வி. அதிமுகவுடைய வரலாற்றில் நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற அந்த கட்சி உங்களுக்கு தெரியும். ஒரு நீண்ட லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது, நான் இப்போ நேரம் கருதி சுருக்கிடுறேன். அந்த காலத்தில் மாயத்தேவருடைய வெற்றி, 1977 புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி, 80 வெற்றி, புரூக்ளினில் படுத்து கிடந்த வெற்றி, 87 டிசம்பரில் மரணிக்கம்பரே பண்ணாதீங்க சார், சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ அதிமுக பெற்ற வாக்குகள் 20%. ஆனால் இல்லை, இதே விக்கிரவாண்டியில் 35%. அது சொல்கிறேன். 1977 33%, 80 48.92%, அதிகபட்சமாக ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படுத்திருந்த காலத்தில் புரூக்ளினில் 53.87%, 1991 அம்மையார் செல்வி ஜெயலலிதா 224 இடங்களில் வெற்றி பெற்று 69.79% பெற்றார்கள். ஐயோ, 60%! நினைத்தே பார்க்க முடியல. 2001 அம்மையார் அவர்கள் 50%, 2011 மரணிப்பதற்கு முன்னாள் தேர்தலில் 51%, இரண்டாவது ஆட்சியில் 41% பெற்றார்கள். இவ்வளோ பெரிய ஆலமரமாக இன்று 5000 ஓட்டம் பெற்றிருக்கு. இப்போ இதை ஏன் நான் சொல்கிறேன், நான் பத்திரிக்கைக்காரன், நான் கட்சிக்காரன் அல்ல, நான் ஒரு பத்திரிக்கையாளன். அப்போ என்னோட இந்த ஒரு கட்சி இப்படி பல கட்சிகளுடைய அனலைஸ் பண்ணும்போது 60% பெற்ற கட்சி தான் இன்றைக்கு 20. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து அதனால தான் இப்போ நான் கூட எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் குடும்பத்தில் குடும்பத்தோடு நான் பழகியிருக்கேன். குடும்ப அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் என்ன எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிடுவாங்க, அவ்வளோ தொடர்பு உண்டு. அந்த மனிதருடைய நோக்கம் லட்சியம், அவரை எம்ஜிஆரை வெறுத்தவங்க இங்கே எந்த கட்சி தலைவர்களும் இருக்க முடியாது. இப்போ இருக்க மாட்டாங்க அல்லது பேச கலைஞர் உட்பட எல்லாருமே அவங்க நண்பர்கள் தான், எல்லாருமே நண்பர்களாக இருந்தவங்க தான். அரசியல் காரணத்துக்காக வந்தாங்களே தவிர அவருடைய மற்ற பல குணங்கள், ஈகை, அப்புறம் பிறருக்கு உதவுறது, அவருடைய நல்ல நோக்கம், அந்த இதெல்லாம் வந்து மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி தான் இவ்வளோ தொண்டர்களும் இன்றைக்கும் விக்கிரவாண்டியில் 35% வாக்குகள் கடந்த தேர்தல். இந்தியாவில் நான் வரலாற்றை சொல்கிறேன், ஆழமா பார்க்கும்போது 60% ஒரு கட்சியை காட்டுங்க, வேற எதுவும் கிடையாது. நீ காட்டுங்க. அதனால தான் சொன்னேன், இந்தியாவிலே 1991 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் அந்த கட்சி பெற்ற வாக்குகள் 59.79%. ஆமா, இந்த ஒரு கட்சி நீங்க காட்டுங்க. அதான் கிடையாது. அதான் அதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், முதல்ல இந்தியாவிலே நம்பர் ஒன் கட்சிங்கிறது அதை வச்சுதான். அப்ப ஏற்பட்ட ஒரு கட்சியை அந்த கட்சி சார், நம்ம இந்த சாதாரண நாளைக்கு போய் விவசாயம் பண்ணிட்டு போகலாமே. நம்ம ஒன்றும் இல்லைன்னா என்ன ஆகிட்டுது? இத்தனை 4.5 வருஷம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் முதலமைச்சராக இருந்த பெருமையே நமக்கு பெரிய பெருமை. இன்னொரு 100 தலைமுறைக்கு போதும், சொத்து சுகங்கள்லாம் கடவுள் செய்யலாம் இருக்குது. நம்ம போய் திரும்ப ஒன்றும் இல்லைன்னா போய் விவசாயம் பார்க்குறதுங்கிற எண்ணம் ஏன் வரக்கூடாது? எத்தனை மந்திரி அழகு திருநாவுக்கரசு, இந்த அண்ணா திமுக எத்தனை மந்திரிகள் ஊரில் ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தால் நான் பார்த்ததுக்கு பிறகு, இங்கே மந்திரியாக இருந்துட்டு போனதுக்கு பிறகு சாதாரணமாக இதெல்லாம் மனிதன் தன்னை வந்து அப்படி சாதாரணமாக எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகளில் வேற கதை, எல்லா விஷயத்தையும் முதல் நாள் பிரசிடெண்டாக இருப்போம், மறுநாள் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் மனசை மாற்றிக்கிறாங்க. என்ன ஆயிட்டுது உங்களுக்கு? 4.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க, அந்த கட்சியை கூட இருந்தவரை கூட இருந்தவங்கள ஒவ்வொருத்தரும் மூணு முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை என்ன காரணத்துக்கு நீங்கள் நீக்கிறீங்க? என்ன காரணத்துக்கு அவரை நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க? அவரை எதுக்கு அவரை தொடர்ந்து அவரை எதிரியாக்கி அவருடைய ஆதரவாளர்களை எதிரியாக்கி? அப்போ இதெல்லாம் அரசியல் கட்சி என்பது மக்கள் ஓட்டு போடணும். அரசியல் கட்சி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இல்லை, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை, அது ஒரு பப்ளிக் சார்ந்த விஷயம். ஒரு ஒரு பொதுவான ஒரு கொள்கைகளை ஏற்று செயல்படுற ஒரு குழு அரசியல் கட்சியாக தன்னை பதிவு செய்து கொண்டு மக்களிடம் சென்று வாக்கை பெற்று
நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அல்லது இதையெல்லாம் செய்திருக்கிறோம், சொன்னதை செய்துவிட்டோம், எங்களுக்கு திரும்ப வாக்கு போடுங்கள், ஓட்டுகளியுங்கள், நாங்கள் உங்களுக்கு இன்னும் இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி மக்கள் ஆதரவை பெற்று அதிகாரத்துக்கு வர வேண்டியது தான் அரசியல் கட்சியுடைய பொறுப்பு. அப்போ மக்கள் ஆதரவு அங்கே வேண்டும். நீ மக்கள் கம்ப்ளைண்டே இல்லாத, எந்த குறையும் இல்லாத, எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை, ஓபிஎஸ் ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யலைன்னா அவங்க அந்த அம்மா கட்டுப்பாட்டில் இருந்திருக்காரு, செய்யலை இந்த இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க, செய்யலை, அதனால் அவர் அதான் அது ஒரு கம்ப்ளைண்ட்டா, அது ஒரு கம்ப்ளைண்ட்டா. ஆக இதெல்லாம் கம்ப்ளைண்ட், இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் அந்த பொது பொறுப்பை நான் இருப்பேன், நான் தான் ஒரு என்ன திறமை இருக்குது நான் கேட்குறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், மதுரை பக்கத்தில் போன தேர்தலில் நாங்கள் காரில் போயிட்டு வரும்போது திருமங்கலம் பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னாரு. ஏன்னா ஏன் அதிமுக இங்கே மதுரை வந்து அதிமுகவுக்கு பெரிய பெயர் போன பகுதியாச்சப்பா, இன்னும் எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதா தொண்டர்கள் இங்கே இருக்காங்களே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிற, இல்லை அதெல்லாம் ஜெயிக்காது, ஏன் என்னத்துக்கு எடப்பாடிக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும், டென்ஷன் ஆகி பேசுகிறான் என்கிட்ட, எடப்பாடிக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும், அவர்கிட்ட என்ன இருக்கு, தியாகியா என்ன, சோசியல் சர்வீஸ் பண்ணவரா, ஐயா இப்போ இல்லை எந்த இது இருக்குன்னு சொல்கிறான். இப்போ நான் பேர் சொல்லியோ யாரையோ குறைப்பதற்காக நம்ம அமைதி. இப்போது நீங்கள் சொன்னீங்க மதுரை பக்கத்தில் கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா, ஒரு கேள்வி வரும் அல்லவா. இப்போ 2024 அண்ணாமலை பெற்ற வாக்குகள் விட சிங்கே ராமச்சந்திரன் ஆகிய இவர்கள் பெற்ற வாக்குகள் 236,490, டெபாசிட் வாங்குவதற்கு 16.67% தான், ஆனால் அதிமுக பெற்றது விளிம்பில் தப்பியது 17.2%, இல்லைன்னா போயிருக்கோம், விளிம்பில் தப்பியது. ஆமா, கோவை புரட்சி தலைவருடைய ஆட்சியில கொங்கு மண்டலம் தானே ஆரம்பம். அப்படி என்றால் நான் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறேன், எங்கு தான் இவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள், எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அது இன்னும் அந்த இப்போ இந்த நிலைமை நீடிச்சது என்றால். இப்போ ஒரு உதாரணம், இப்போ ராமசுப்ரமணியன் சார் ஒன்று சொன்னாங்க, விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி எனக்கு இது இது இல்லைன்னு சொன்னாங்க, அதில் எனக்கு மாற்றுக்கருத்து இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவுக்கு ஒன்று தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி விக்கிரவாண்டியில் நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிராக ஜெயிக்கணும், அவங்களுடைய ஆளுங்கட்சிக்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது, நிறைய இருக்கிறது, வாட்டர் டேக்ஸ், இபி, பல விஷயங்கள் இருக்கிறது, இளந்தமிழ் முதல்ல அதை சுட்டி காட்டணும். ஆமாம், அது நிறைய இருக்குது, அதெல்லாம் ஹைலைட் பண்ணி நம்மளுடைய அமைச்சர்கள் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுங்கிறது கௌரவ பிரச்சனையை எடுத்து அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லா கேடர்ஸ் எல்லாத்தையும் திருமங்கலத்தில் லொக்கேட் பண்ணி பிரச்சாரத்தை துவக்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட அவர்கிட்ட இல்லாமல் போயிட்டுதே. இப்போ ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாம் விஷயம் சார். ஆக இது இது சாதாரண இது இல்லை, இது செய்கிற துரோகம், எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம், அந்த அம்மையாருக்கு செய்த துரோகம், இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த அந்த அதிமுகவுக்கு செய்கிற துரோகம், மக்களுக்கு செய்கிற துரோகம், இவ்வளோ துரோகத்தையும். ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு இந்த அதிமுகவுக்கு பிடிக்காதவங்க எதிர்கட்சிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாரும் இந்த இப்போ இப்போ 2-3 நாள் இன்னைக்கு என்ன பார்க்குறீங்க பார்த்தேன்னா எல்லாருமே திட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி. என் அண்ணா திமுகவோட கூட்டு வச்சுக்கிட்டா திமுக ஜெயிக்கிறதுக்காக விட்டு கொடுக்குறாருன்னு பேசுகிறாங்க, ஓப்பனாக சொல்லியாச்சு. நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார்.